ஹலோ வீவர்ஸ் வெல்கம் பேக் மை யூடியூப் சேனல் ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கனா ஒரு ஃபென்டாஸ்டிக்கான பிஸ்னஸ் ப்ரமோஷன் தான் பார்க்க போகிறோம் ஸோ இது எந்த அளவுக்கு ஃபேன்டாஸ்டிக் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இருந்தால் உங்களுடைய இன்டையர் லைஃபுமே செட்டில் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக எந்த ஒரு போர்ஸும் நம்ப மாட்டாங்க ஸோ அப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ப்ரமோஷன் தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம வீவர்ஸ்க்கும் சரி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் சரி ஸோ ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இன்றைக்கி நம்ம கொடுக்குறோம் ஸோ இந்த பிளானை பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் இன்டையர் லைஃபே செட்டில் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏராளமாக இருக்குது

பண்ணி டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் ரெண்டாயிரத்தி பதினாறுலருந்து இன்று வரைக்கும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பிளான் தான் இது ஸோ இதில் வந்து இன்னும் சில அப்டேட்ஸை கொடுத்து இப்போ இன்னும் சூப்பர் சூப்பராக கொண்டு போயிட்டு இதில் ஏறா நம்ம நபர்கள் பெரிய அளவில் இன்கம் பண்ணிட்டு இருக்காங்க ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட்ல இன்றைக்கி நம்ம எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவில் அமௌண்ட்டை இன்வெஸ்ட் இருக்கோம் ஸோ ரெண்டாயிரம் மூணாயிரம் ஐயாயிரம் ஸோ பத்தாயிரம் ரூபாய் மணி அந்த அளவுக்கு நம்ம அமௌண்ட்ஸை இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஸோ நம்ம ஒர்க்கை கொடுத்து இன்கம் அர்ன் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுறவங்களுக்கு எல்லாமே ஜஸ்ட் ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸில் ட்ரை பண்ணுறதுங்கிறது ரொம்பவே ரொம்ப சர்வ சாதாரணமான விஷயம் ஸோ அப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பு பற்றியா நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இந்த ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் அப்படிங்கிறது நான் சொன்னது போல் ரெண்டாயிரத்தி பதினாறில் தொடங்கி இன்று வரைக்கும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போய்ட்டு இருக்காங்க இது ஒரு ஹெல்ப்பிங் கான்செப்ட் ஹெல்பிங் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌட் ஃபண்டிங் சிஸ்டம் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரௌட் ஃபண்டிங் சிஸ்டம் மாதிரி தான் வரும் ஸோ டூ மேட்ரிக்ஸ் இது பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஹெல்ப்பிங் பிளான் அப்படிங்கிற மாதிரி தான் வரும் ஸோ டூ மேட்ரிக்ஸில் தான் இந்த இன்டையர் பிளான்மே சர்வலையன்ஸ் ஆகுது ஸோ டூ மேட்ரிக்ஸ் தான் இந்த பிளானே ஸோ இந்த டூ மேட்ரிக்ஸில் ரெண்டு நாலு எட்டு பதினாறு முப்பத்தி ரெண்டு அறுபத்தி நாலு ஸோ இதுதான் ஒரு ஆறே லெவல் தான் ஸோ இந்த ஆறு லெவலை சரியாக ஒருத்தரால் மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னா ஸோ அடுத்த சில மாதங்கள்லேயே உங்களுடைய அக்கௌண்ட்டில் ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே வருமானம் இருக்கிறதுக்கான டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பாசிபிள்ஸ் இந்த நிறுவனத்தில் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அது எப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த நிறுவனத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய மணி ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்பெனிக்கு அனுப்பணுங்கிறது கிடையாது உங்களை யார் ஸ்பான்சர் பண்ணுறாரோ அவளுக்கு அவருக்கு நீங்கள் இந்த வெப்சைட் மூலியமாக அனுப்புவீங்க அனுப்பும்போது அவர் அவங்களோட ஐடியா ஆக்டிவேட் பண்ணுறாங்க அவர் அங்கே அக்செப்ட் பண்ணும்போது உங்கள் ஐடி இங்கே ஆக்டிவேட் ஆகிடும் தென் அதுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இரு நபர்களுக்கு இந்த வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்கணும் இரு நபருக்கு இந்த வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்குறீங்க அப்படிங்கும்பொழுது ஸோ இந்த நாய் படுது அந்த இரு நபர்களும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் டோட்டலி ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸை கம்பெனிக்கெலாம் அனுப்பமாட்டாங்க உங்களோட அக்கௌண்ட்டுக்கு தான் அனுப்புவாங்க உங்களோட கவுண்ட்டுக்கு நீங்கள் அனுப்பும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட வெப்சைட் மூலியமாக அவங்களோட ஐடியை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிடுவீங்க அவங்க ஐடியா ஆக்டிவேட் ஆகிடுது ஸோ இப்போ உங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் அமௌண்ட் வந்துச்சு இல்லையா இந்த ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸில் நீங்கள் செகண்ட் லெவல் போகிறதுக்கு செகண்ட் லெவல் போகிறதுக்காக அப்கிரேடாக என்ன செகண்ட் லெவல் போறதுக்கு என்ன பண்ணிவிங்கனா கிவ் ஹெல்ப்னு சொல்லிட்டு உங்களுக்கு மேலே இருக்கிற நபருக்கு த்ரீ ஹண்ட்ரட் ருப்பீஸ் அனுப்பிவிட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஹண்ட்ரட் ருப்பீஸாக ஒன் ஹண்ட்ரட் ருப்பீஸும் உங்களுடைய நெட் இன்கம் ஸோ நீங்கள் இதை வச்சு வச்சுக்கலாம் இதை நீங்க யாருக்கும் ஷேர் பண்ண தேவையில்லை இது உங்களுடைய வருமானம் அடுத்தது நீங்கள் எப்படி உங்களுக்கு இல்லை இரு நபர்களை கொடுத்து அதுலேருந்து முந்நூறுரூவா வந்த நானூறுரூவா வந்த தொகையில் முந்நூறுரூவா தொகையை உங்கள் அப்ளைனு கணிச்சிட்டு ஹண்ட்ரட் ருபீஸ் வச்சுக்கிட்டீங்களோ அதே போல் உங்களுடைய டவுன்லைன்ஸ் இருக்காங்க இல்லையா ரெண்டு பேரை கொடுத்துருக்கீங்க இல்லையா அவங்க நாலு பேர் கொண்டு வருவாங்க இல்லையா அப்போ அவங்களுக்கும் இது போல் அமௌண்ட் கிடைக்கும் இல்லையா முந்நூறு முன் நானூறுரூவா அமௌண்ட் கிடைக்கும் அவங்க ஹண்ட்ரட் ருபீஸை வச்சுக்கிட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய த்ரீ ஹண்ட்ரடை உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க உங்களுக்கு எத்தனை பேர் அனுப்புவாங்கன்னா நாலு பேர் உங்களுக்கு த்ரீ அனுப்புவாங்க அப்போ அனுப்பும் பொழுது உங்களுக்கு தௌசண்ட் அமௌண்ட் கிடைக்கும் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் அமௌண்ட்டில் நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்கள் கிவ் ஹெல்ப் அதாவது வெப்சைட் மூலியமாக யாருக்கு அனுப்புனுங்கிறது வெப்சைட்லேயே உங்களுக்கு காமிச்சிருக்கும் அதில் நீங்கள் அனுப்பிட்டு அனுப்பிடுறீங்க பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் உங்க இன்கமாக வச்சுக்கிறீங்க ஸோ இப்போ எப்படி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நைன் ஹண்ட்ரட் ஒருத்தருக்கு அனுப்புனீங்களோ இதே போல் எயிட் நபர் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுவாங்க அப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி இரநூறு வரும் இந்த ஏழாயிரத்தி இரநூறுபாவில் ஸோ நீங்கள் சாஃப்ட்வேர் மூலியமாக அதை வெப்சைட் மூலியமாக ரெண்டாயிரத்தி ஐநூறுபாயை கிவ் ஹெல்ப் யாருக்கு அனுப்ப சொல்லுது அவங்களுக்கு நீங்கள் அனுப்பிடணும் பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம் அந்த பேங்க் கம்பெனிக்கு அதாவது இது வரைக்கும் நம்ம கம்பெனிக்கு யாருமே அமௌண்ட் பே பண்ணலை இந்த டூ ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் கம்பெனிக்காக நம்ம என்ன பண்ணுறோம் டொனேஷனாக நம்ம கொடுத்துட்றோம் அடுத்து வந்து பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் உங்களுடைய இன்கம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி இந்த டூ தௌசண்ட் ஃபைவ் ருபீஸ் உங்களுக்கு மேலே உங்களுக்கு அனுப்பினீங்களோ அதே போல் பதினாறு நபர்கள் உங்களுக்கு அனுப்புவாங்க அப்போ டோட்டலாக நாற்பதாயிரம் ரூபா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வரும் இதில் இருபதாயிரம் ரூபாவே நீங்கள் கியூ ஹெல்ப் பண்ணிடுவீங்க ஆயிரம் ரூபா வந்து பண்ணிணா அந்த அந்த ட்ரஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டொனேஷனாக தௌசண்ட் ருபீஸ் பண்ணிடுவீங்க பேலன்ஸ் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூபா உங்களுடைய நெட் இன்கம் அடுத்தது தேர்ட்டி டூ பௌசண்ட் வரும் தேர்ட்டி டூ மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி தௌசண்ட் ருபீஸ் அனுப்புவாங்க அப்போ தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி நாற்பதாயிரம் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரிசீவ் ஆகும் இதில் ஒன்றரை லட்ச ரூபாய் நீங்கள் கியூ ஹெல்ப் பண்ணிடுவீங்க பேலன்ஸ் இருக்கக்கூடிய நாலு லட்சத்தி தொண்ணூறாயிர நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாவை உங்களோட வருமானமாக நீங்கள் எடுத்துப்பீங்க அடுத்தது இப்போ எப்படி நீங்கள் ஒன்றரை லட்ச ரூபாய் நீங்கள் கிவ் ஹெல்ப் பண்ணீங்களோ இது போல் உங்கள் அண்டரில் இருக்கக்கூடிய அறுபத்தி நாலு நபர்கள் உங்களுக்கு கிவ் வெல்ப் வந்து ஒன்றரை லட்சம் பண்ணுவாங்க அப்போ டோட்டலாக வந்து தொண்ணூற்றி ஆறு லட்ச ரூபாய் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரிசீவ் ஆகும் ஸோ இந்த தொண்ணூற்றாறு லட்ச ரூபாயில நீங்கள் எந்த ஒரு அமௌண்ட்டும் யாருக்கும் ஷேர் பண்ண தேவையில்ல தொண்ணூற்றி ஆறு லட்ச ரூபாய் முழு தொகையும் உங்களுக்கே நீங்கள் வச்சுக்கலாம் அப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிக்ஸ் லெவல்ஸில் நீங்கள் வந்து டூ வரும் வரும்பொழுது உங்களுக்கு ஓவரால் இன்கம் எவ்வளோ கிடைச்சிருக்கு அப்படின்னா ஒரு கோடியே ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்தி தொண்ணூறு ரூபாய் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமௌண்ட்டாக உங்களுக்கு இன்கம் அமௌண்ட்டாக கிடச்சிருக்கு இது ஜஸ்ட்டு ஷார்ட் பீரியட் இன்கம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஜஸ்ட்டு டூ ஹண்ட்ரட் இன்டேர் பிளானில் இது ஜஸ்ட்டு ஒன் பர்சன்டேஜ் இன்கம் தான் இது ஸோ கிட்டத்தட்ட நூறு கோடி ரூபாய் வரைக்கும் வருமானம் சம்பாதிக்கிறது வாய்ப்பு இந்த நிறுவனத்தில் இருக்குது இதை பற்றின ப்ரீஃப் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ இன்ஸ்டண்ட்டாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் அவங்க உங்களுக்கு ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் எல்லாமே கிளாரிட்டியாக கொடுப்பாங்க ஸோ ஜஸ்ட் ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸில் ஏன்னா நானே இந்த பிளானில் இன்ஸ்பிர என்ன சொல்கிறது நானே வந்து இம்ப்ரெஸ் ஆகிட்டேன்னு சொல்லலாம் ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்ல இவ்வளோ பெரிய அமௌண்ட் சம்பாதிக்க முடியுமா அது வித் ப்ரூஃப் இருக்கு ஸோ நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ண போறோம் அதுல உங்களோட ப்ரூஃபையும் இன்கம் ப்ரூஃபையும் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஸோ ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் ஏதாவது தேவை இருக்குது அப்படின்னா இன்ஸ்டா டிஸ்கிரிஷன் இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க தேங்க்யூ வெரி you.